சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் விநாயக சதுர்த்தி பெருவிழாவின் ஐந்தாவது நாளில் வெள்ளி கேடகத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இது குறித்த கூடுதல் விவரங்களை தரவிருக்கிறார் செய்தியாளர் சதாம் ஹுசைன். சதாம் ஹுசைன் வணக்கம், இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? வணக்கம் சௌந்தர்யா. சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் பூரண சிறப்புமிக்க மிக பிரசித்தி பெற்ற அருள்மிகு கற்பக விநாயகர் கோயில் உள்ளது. இங்கு விநாயகர் பெருமானின் துதிக்கை வலம் சுழியாக அமைந்திருப்பது சிறப்பம்சமாகும். சாதாரணமாக மற்ற இடங்களில் இருப்பதை போல் நான்கு கைகள் இல்லாமல் இரண்டு கரங்களை மட்டும் கொண்டு கற்பக விநாயகர் இங்கு திகழ்கிறார். இந்த கோயிலில் விநாயகர் சதுர்த்தி பெருவிழாவை முன்னிட்டு நான்காம் நாளில் உற்சவர் விநாயகர் பெருமான் கமல வாகனத்தில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வரும் 31ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது. 10 நாட்களுக்கு முன்னதாகவே விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாட தொடங்கிவிட்டது. இதனையொட்டி கடந்த 22ஆம் தேதி சதுர்த்தி விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் காலையில் வெள்ளிக்கிடயத்திலும் இரவு சிம்மம், பூதம், கமலம், ரிஷபம், மயில், குதிரை உள்ளிட்ட பல வாகனங்களில் சுவாமி எழுந்தருளி உலா வருவது வழக்கம். இந்த நிலையில் ஸ்ரீ கற்பக விநாயகர் மற்றும் சண்டிகேஸ்வரர் தினசரி சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளி திருவீதி உலா தற்போது காட்சியளித்து வருகின்றனர். அந்த வகையில் முதல் நாளில் முகிஷ வாகனத்திலும், இரண்டாம் நாள் சிம்ப வாகனத்திலும், மூன்றாம் நாள் பூத வாகனத்திலும் காட்சி தந்த ஸ்ரீ கற்பக விநாயகர் நான்காம் நாள் விழாவில் திருநாள் மண்டபத்தில் ஸ்ரீ கற்பக விநாயகர் வண்ண மலர்கள் மாலைகள் அலங்காரத்தில் வெள்ளி கமல வாகனத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து கோபுர தீபம், நாக தீபங்கள், கும்ப தீபம் மற்றும் சோடச உபசாரங்கள் நடைபெற்றனர். பின்னர் சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் முழங்க ஓதுவார்கள். 12 முறை பாராயணம் மற்றும் திருவாசகம் பாடல்களை பாடினர். இதைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க மகா கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதே போன்று 5ஆம் நாளான இன்று திருநாள் மண்டபத்தில் கற்பக விநாயகர் சண்டிகேஸ்வரர்கள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். அங்கு தீபாதாரணைகள் காண்பிக்கப்பட்ட பின்னர் அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து கற்பக விநாயகர் சண்டிகேஸ்வரர்கள் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு 2 மாடுகள் பூட்டிய ரதத்தில் திருவீதி உலா புறப்பட்டு 4 வீதிகள் ரத வீதிகள் வழியாக வலம் வந்தனர். அப்போது ஆங்காங்கே பக்தர்கள் நின்று கற்பக விநாயகர் சண்டிகேஸ்வரரை தரிசனம் செய்தனர். திருவீதி உலாவில் மேல தாளங்கள் முழங்க நாதஸ்வர இசையில் கற்பக விநாயகர் பவனி வர பக்தர்கள் பக்தி பரவசத்தில் தரிசனம் பெற்று சென்றனர். கற்பக விநாயகரை தரிசித்து செல்ல தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்து தரிசனம் பெற்று செல்ல பக்தர்கள் பிள்ளையார் பற்றி வருகை தருவது குறிப்பிடத்தக்கது சௌந்தர்யா. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.